இப்போ எங்க வீட்டுல சைனஸ் பாதிச்சிச்சு அப்படின்னா சிறுவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் என்ன உணவு வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றத இந்த வீடியோல உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய தடவை சைனஸ் பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டப்போ நாங்க இதை ஃபாலோ பண்றதுனால நல்லாவே ரிலீஃப் கிடைக்கும். சைனஸ் பிரச்சனை அடுத்து வரவிடாம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களோட வந்து ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் கொடுங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்காத உதவியா இருக்கும். சைனஸ் பாதிப்பு இருக்கு, நமக்கு மூக்கு கண்டினியூஸா வந்து ஒளியிட்டே இருக்கு, இல்லைன்னா மூக்கு வந்து பிளாக் ஆயிருக்கு அடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம உணவுல என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரச வகைகள் இருக்கு இல்லையா, அதுல உங்களுக்கு பிடிச்ச மிளகு ரசமோ அல்லது தக்காளி ரசமோ வந்து நீங்க வைக்கலாம். அப்படி வைக்கும்போது மிளகு சற்று அதிகமாக கூடுதலா உங்களுக்கு மிளகு தட்டி போட்டு வச்சீங்க அப்படின்னா அந்த மிளகுக்கு இருக்கிற மருத்துவ குணம் வந்து இந்த சைனஸ் பாதிப்புல அந்த சைனஸ் நீரை வெளியேற்றுறதுக்கும் அந்த கிருமியை வந்து படிப்படியா முற்றிலுமா வெளியேற்றுவதற்கும் உங்களுக்கு உதவி செய்யும். இப்போ சப்போஸ் நீங்க நான்வெஜ்ஜா இருக்கீங்கன்னு வைங்களேன், நண்டு ரசம் வந்து வைக்கலாம். அதுலயும் மிளகு வந்து கொஞ்சம் சற்று எக்ஸ்ட்ரா சேர்த்து நீங்க போட்டு அந்த ரசம் வச்சு நீங்க சாப்பிடும் போது கம கம கமனு இருக்கும், உங்களுக்கு அந்த சைனஸ் பாதிப்புல இருந்து விடுபடுறதுக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும். சோ ஒரு தடவை முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி 30 மிளகு தட்டி போட்டு கஷாயம் வைக்கிற வீடியோ கூட நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். அது வந்து 2 மில்லியனுக்கு மேல வந்து வியூஸ் போயிருக்கு, நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். ஸோ மிளகை பயன்படுத்தி மட்டுமே சைனஸ் பிரச்சனையில இருந்து உங்களால வெளிவர முடியும். அதுவும் உங்களுக்கு பிடித்த வகையில, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வெஜ்ஜா இருந்தீங்க அப்படின்னா மிளகு ரசம் இல்ல தக்காளி ரசம் இல்ல உங்களுக்கு என்ன ரச வகைகள் தெரியுமோ அதுல மிளகு சற்று தூக்கலா போட்டு நீங்க செய்யலாம். நான்வெஜ்ஜா இருந்தீங்கன்னா நண்டு ரசம் வச்சு நீங்க சாப்பிடலாம். ஸோ இதை மட்டும் சாப்பிடுங்க, நல்லாவே உங்களுக்கு பாதிப்பு குறையும். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட வந்து ஷேர் பண்ணுவீங்க சைனஸ் பாதிப்பு குறைஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ இதோட சேர்த்து என்னென்ன உணவை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பாலினால் செய்யப்பட்ட பொருட்கள் ஸ்வீட்டை வந்து தவிர்க்கலாம். ஸோ பால் நிறைய பேருக்கு அலர்ஜி ஆகி உங்களுக்கு சைனஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கிறது மாதிரி இருக்கும், அதனால பால் பொருட்களை நீங்க தவிருங்க, ஸ்வீட்ஸையும் தவிர்த்துக்கங்க. இது கூட சிம்பிளா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆவி பிடிக்கும் முறையில உங்களுக்கு நொச்சி இலையோ துளசியோ தூதுவலையோ கற்பூரவல்லியோ ஏதாச்சும் கிடைச்சிச்சு அப்படின்னா, இல்ல இது எல்லாம் கலந்து கூட நீங்க போட்டு கொதிக்க வச்சு ஆவி பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பெஷல் மெத்தட் ஒண்ணு இருக்கு, நீங்க தலையில மூக்க சுத்தி இருக்கக்கூடிய நீர் வந்து இறங்குறதுக்கு எப்படி ஆவி பிடிக்கணும்னு நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றேன். ஸோ அந்த முறையும் நீங்க பாருங்க. இந்த சைனஸ் பாதிப்புல இருந்து விடுபடுறதுக்கு ரொம்பவே அதுவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது கூட நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்க கட்டாயம் இன்க்ரீஸ் பண்ணணும். நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய உணவுகள் தரக்கூடிய உணவுகள் நீங்க வந்து உணவுல வந்து சேர்த்துக்கிறது சைனஸ் பாதிப்பு அடுத்தடுத்து உங்களுக்கு வரவிடாம தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.